பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எபிரேயர் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 25. தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட உமது அன்பான முகத்தை தரிசிக்க, இந்த அதிகாலையில் நீர் கொடுத்திருக்கக்கூடிய மேலான கிருபைக்காகவும் பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமை சந்திக்க, உமை நோக்கி ஜெபிக்க நாங்கள் தவறக்கூடிய நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட தங்கி நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை எங்களுக்கு அமைத்துக் கொடுப்பதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்களோடு சேர்ந்து உமை துதி புனிதர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து உமை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் நீர் மட்டுமே மெய்யான தெய்வம், நீர் மட்டுமே உண்மையான தெய்வமாய் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். எங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். குறிப்பாக நாங்கள் யார் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களுடைய ஜபங்களை நீர் கேட்கின்றீர். அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீர் கொடுக்கின்றீர். அவர்களை பலப்படுத்தி, அவர்களை நோய் நொடியிலிருந்து தப்புவித்து, எப்பொழுதும் உண்மைக்கு ஏற்ப வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை பரிசாக அவர்களுக்கு கொடுக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, உமது வழியாகவே எங்களுக்கு மீட்பு உண்டு. உம் வழியாகவே நாங்கள் விண்ணகத்திற்கு ஏறி வர முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, அநேக முறை நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றோம். அநேக முறை நாங்கள் இந்த உலகத்திலிருந்து ஒதுக்க வைக்கப்பட்டு இருக்கின்றோம். குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றோம். நண்பர்களால் கைவிடப்பட்டு இருக்கின்றோம். உறவினர்களால் அவதூறு பேசப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, உமது பாதம் அமர்ந்து உமை நோக்கி கண்ணீர் விட்டு நாங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு, நான் உன்னோக்கு துணையாக இருக்கின்றேன், நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் முற்றிலும் உன்னை மீட்பேன் என்று சொல்லி எங்களை கைவிட்டு விடாதபடி அன்னு தினமும் தகப்பனே எங்களோடு வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, உமது வழியாகவே நாங்கள் விண்ணகத்திற்கு கடந்து செல்ல முடியும், விண்ணக வீட்டை பார்க்க முடியும், விண்ணக வீட்டை தரிசிக்க முடியும். எங்களுக்காக நீர் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தில் மகிழ்ச்சியோடு சென்று இளைப்பார முடியும். ஆனாலும் இந்த போராட்டமான உலகத்தில் எவ்வளவு நாட்கள் நாங்கள் போராடி கொண்டு இருப்போம் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க இந்த அதிகாலையிலே எங்களோடு கடந்து வந்து எங்களோடு தங்கும் அப்பா. ஆண்டவரே, போராட்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, சாத்தானுக்கு எதிராக போரிடக்கூடிய நல்ல ஆசீர்வாதமான வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, எபிரேயர் 9:24 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அவர் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார், அங்கே இப்பொழுது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, கடவுளுடைய திருமுன் நின்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம். ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்யக்கூடிய வேளையிலும் பாவத்தில் விழக்கூடிய நேரத்திலும் நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருந்து எங்களை கண்டித்து திருத்தி தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பாம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட்டு விட்டால் யார் தகப்பனை எங்களை அரவணைக்க முடியும்? நீர் எங்களை புறக்கணித்து விட்டால் நாங்கள் இந்த உலகத்தில் எங்கு ஆண்டவரே போய் வாழ முடியும்? எங்கு போய் கூடாரம் அமைத்து இருந்தாலும் நீர் அங்கே இருப்பீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எனவே சாத்தான் கொண்டு வரக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றக்கூடிய வல்லமையும் பலத்தையும் எங்களுக்கு தருவீராக. எங்களுக்குள்ளே இருந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்கள் முழுவதையும் அப்புறப்படுத்தி போடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் உம்மை தவிர எங்களுக்கு மீட்பர் யாரும் இல்லை. நீர் மட்டுமே எங்களுக்காக கல்வாரியில் அடித்து நொறுக்கப்பட்டீர். கெட்சமனிலே ரத்தம் சிந்தியங்களை மீட்டீரே அப்பாம். ஆண்டவர், இந்த கல்வாரியில் இரு கரம் விரித்தவராய் தொங்கிக் கொண்டு உம்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரையும் மன்னித்து அவர்களை வான் வீட்டில் சேர்த்துக் கொண்டிரே சுவாமி. அதே போல் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பன்
தகப்பனே, விண்ணகத்திலிருந்து உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். என்னை தேடக்கூடிய பிள்ளைகள் உண்டா என்று சொல்லி, அன்பார்ந்த இயேசு சுவாமி, திரு பாடல்கள் 53:2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவர் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார். மதி நுட்பம் உள்ளவர்கள், கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் உம்மை தேடாதபடி இருந்தாலும் நீர் எங்களை தேடி வந்து பரிசுத்தாவின் பலத்தை கொடுக்கின்றீர். உமக்கு எதிராய் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தாய் தந்தையர்கள் மற்றும் எங்களோடு பழகி எங்களை ஏமாற்றியவர்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் பரிந்து பேசுகிறோம். அவர்களுக்கு எதிராய் நாங்கள் செய்த பாவத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதைப் போல் அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அவர்களையும் அது மார்போடு அணைத்து நீர் தாளாட்டி சீராட்டி அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, குறிப்பாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சில பேர்கள் குற்றம் செய்திருப்பார்கள், சில பேர்கள் குற்றம் சாற்றப்பட்டு இருப்பார்கள், சில பேர்கள் நேர்மையாளர்களாய் இருப்பார்கள். இவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரே தண்டனை மனிதனுடைய புத்தியினால் கொடுக்கப்பட்டு இருக்கும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் நேர்மையில் நிலையாட்ட பெற்றவராய் இருக்கின்றீர். நீர் நேர்மையுள்ள தெய்வமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் நீதிக்கு துணை போகக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் பொய்யான குற்றம் சாட்டி தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து சிறைச்சாலையில் மன வருத்தத்தோடு வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆண்டவரே, அரசாங்கத்தின் வழியாக நீர் அவர்களுக்கு நல்லதொரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, மனமாற்றத்தோடு சிறைச்சாலையிலிருந்து உம்மை நோக்கி வேண்டக்கூடிய பிள்ளைகள் உண்டு. என் இயேசுவே, நான் பாவம் செய்து விட்டேன். என் ஆண்டவரே, நான் தப்பு செய்து விட்டேன். நான் குற்றம் புரிந்து விட்டேன். எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடும் எண்ணங்களோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கும் நீர்தானே தகப்பனாயிருக்கின்றீர். அவர்களுக்கும் நீர்தானே தந்தையாயிருக்கின்றீர். அவர்களுக்கும் நீர்தானே எல்லாமாய் இருக்கின்றீர். உம்முடைய ஆத்மாவும் அவர்களுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே சுவாமி. நீர் மன்னிக்கக்கூடிய தெய்வம் அல்லவா? அவர்களை மன்னித்து நீர் அவர்களுக்காகவும் தந்தையிடம் பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. லூக்கா நற்செய்தி 23:34 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்கின்ற வார்த்தையின்படி நீர் ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை தேடி வந்து அதிகாலையிலே விழித்தெழுந்து இந்த புதிய நாளிலே என் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உமது பாதம் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளை இந்த யூடியூப் சேனல் வழியாக வெளிப்படுத்த இருக்கிறார்கள், போன் கால் வழியாக வெளிப்படுத்த இருக்கிறார்கள். அவ்வளவு விண்ணப்பங்களை உமது பாதத்தில் வைத்து இதோ பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொண்டு ஜெபிக்கின்றேன். பிள்ளைகளை சாத்தான் ஏற்கொண்டு விடாதபடி ஆண்டவரே, சாத்தான் அவர்களை ஆட்கைக்குள் கொண்டு வந்து விடாதபடி எப்பொழுதும் அவர்கள் உம்மை நோக்கி இருந்து ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய மன்னிப்பை பெற்று பாவ பழக்க வழக்கங்கள் அடிமையாகிவிடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. உம்மை தேடி வந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்து நீர் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தை, இந்த நாளிலும் கூட கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். HIV AIDS நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இவைகளுக்கு இந்த உலகத்தில் மருந்து இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நீரே மருத்துவராய் இருக்கின்றீர். உம்மை தேடி வந்த எல்லோரையும் குணமாக்கி இருக்கின்றீர். இந்த நாட்களிலும் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர். தொடர்ந்து அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நீர் அற்புதங்களை செய்திடுவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பான நோய்களில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். ஏனென்றால் உம்மால் மட்டுமே எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உம்மால் மட்டுமே எல்லா கொள்ளை நோய்களில் இருந்து மக்களை மீட்டு ரட்சிக்க முடியும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. தந்தை, இந்த நாளில் உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. அவர்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து நிறைவாய் அவர்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெறும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே.
ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னதின உணவை எங்களுக்கு இன்று அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா, தாய், ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, பரிசுத்த மகனை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றேன். எங்களுடைய மீட்பிற்காக பலியாக கொடுக்க நீர் முன்வந்தே தாயே. இந்த நாளிலும் கூட மது பிள்ளைகளாகிய நாங்கள் மது பரிசுத்த மகனை நோக்கி இருக்கின்றோம். எங்களுக்காக பரிந்து பேசி மீட்பை பெற்று தரும்படியாக மன்றாடுகிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.